நாம மண் சட்டில வந்து மீன் குழம்பு செய்ய போறோம் என்னடா பிரியாணின்ற மாதிரி தோணுது டேய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவன் vlogs எல்லாரும் வந்து சூப்பரா சமய சேஃபா இருப்பீங்க அப்படி நினைக்கிற மக்களே நானும் சம சேஃபா இருக்கேன் சோ இந்த வீடியோ என்ன அப்படி வந்து நீங்க தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம வந்து மீன் குழம்பு சமைக்க போறோம் சோ மீன் குழம்பு சொன்னா எல்லாருக்குமே வந்து நாக்கல எச்சு வரணும் நினைக்கிறேன் அது வந்து என்னன்னு தெரியல ஒரு மேஜிக் சோ இன்னைக்கு அந்த மேஜிக்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மண் சட்டில வந்து மீன் குழம்பு செய்ய போறோம் மண் பானையில வந்து நம்ம சாப்பாடு வடிக்க போறோம் சோ அதுதான் இன்னைக்கு இருக்குற ஒரு தரமான சம்பவமே இது வந்து எப்படி சொல்றோம் வந்து கிராமத்து முறை சொல்லலாம் ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் எல்லாம் ஒரு பாரம்பரிய வழியில வந்து எப்படி மீன் குழம்பு வந்து அந்த காலத்துல சமைப்பாங்க அந்த மாதிரி நம்ம மண் சட்டிலயும் மண் பானையிலயும் வந்து சாப்பாடு வடிச்சு நம்ம இன்னைக்கு சமையா சாப்பிட போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படினா வந்து பாரம்பரிய முறையில சொன்னா நம்ம கண்டிப்பா விறகு அடுப்புல தான் நம்ம செஞ்சாகணும் அந்த சிச்சுவேஷன் நமக்கு கிடையாது சோ அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்ல தான் செய்ய போறோம் பட் ஆனா இன்னைக்கு மண் சட்டிலையும் இந்த மண் சட்டிலையும் நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மண் பானையில வந்து நம்ம சாப்பாடு வடிக்க போறோம் சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே நான் வடிச்சு வச்சுட்டேன் ஏன்னா வந்து நம்ம சமைக்கும் போது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீன் குழம்புல இந்த சட்டில சேர்ந்த மீன் குழம்புல இருக்குன்றதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து சாப்பாடை வந்து வடிச்சு வச்சுட்டேன் ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் சாப்பாடு வடிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க மண் சட்டில என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா வந்து நம்ம நார்மலா சமைக்கிற பாத்திரத்தை விட இந்த மாதிரி மண் சட்டில நம்ம செய்யும் போது நமக்கு ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா முன்னோர்கள் கூட வந்து இந்த மாதிரியான மண் பானைகள் மண் சட்டியில் தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க ஸோ அந்த ஒரு முறை தான் இன்னைக்கு நான் வந்து செஞ்சு பார்க்க போறேன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பை பற்ற வச்சிடலாம் வாங்க நம்மளுடைய மண் சட்டி அப்படியே அழகா எடுத்து பிளேஸ் பண்ணிடுவோம் எஸ் மண் சட்டி சூடாயிட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம் சூடாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போறோம் ஸோ என்ன சூடாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நந்தி ஆட் பண்ண போறோம் இதுல வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து சீரகம் ஆட் பண்ண போறோம் ஸோ இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண வெந்தயமா இருக்கட்டும் சீரகம் மாட்டு நல்லா வந்து பொருந்திருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஆனியன் ஆட் பண்ண போறோம் நான் வந்து சின்ன வெங்காயமா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எதுக்கு இதை வச்சு இடிக்கி வச்சு பிடிச்சிட்டே பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டு ஆளுக்கு டொமால்கே வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து தேவையில்ல சம்பவம் ஆயிடும் ஸோ சேஃப்டிக்காகவே நம்ம பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் மதங்கிட்டே இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் ஸோ பத்து பால் பூண்டு அப்படியே நான் போட போறேன் வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கு இப்போ என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து கீழே வச்சிருக்க ரெண்டு பெரிய சைஸ்ல ரெண்டு பச்சை மிளகா போட்டுருவோம் அடுத்து வந்து இங்க எடுத்து வச்சிருக்க இந்த அளவுலான கருவேப்பிலையை போட போறோம் ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம போட்ட அந்த பச்சை மிளகா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி செம்மையா இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்குள்ள பாருங்க ஒரு கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு இப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்புறம் நம்ம process இந்த டைம்ல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படினா வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம் பூண்டு பேஸ்ட் அப்படியே நம்ம நல்லா வந்து வதக்கி விடுவோம் ஸோ நம்ம போட்ட வரைக்குமே எல்லாருமே வந்து செம்மையா வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து என்ன டைம் அப்படின்னா வந்து டைம் டு ஆட் டொமேட்டோஸ் நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி இது அப்படியே மலைச்சாரல் மாதிரி போடுவோமா எப்படி போட்டா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வதக்க வேண்டிய வேலையை பார்த்தீங்களா நான் வந்து ஒரு அதிசயமான மண் மண் சட்டி இவ்வளோ சூடாக இருக்கும் போது கையில் பிடிச்சே பண்ணுறேன் கிடிக்கலாம் இல்லாமல் ஆனால் மண் சட்டியில் அவ்வளோ சூடு ஏறல இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போறோம் ஸோ இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மிளகாத்தூளாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த புளி தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை பொறுத்த மாதிரி தான் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் வந்து இந்த மிளகாத்தூள் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன கார விருப்பமோ என்ன வந்து புளி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீன் குழம்பு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவோம் ஒரு
டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட போறோம் கலருக்காக காஷ்மீர் chili ஆட் பண்ண போறோம் ரொம்ப இது பண்ணவங்க டேஸ்ட் இதாயிடும் சோ அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து லைட்டா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அடுத்து என்ன நாம ஆட் பண்ண போறோம் அப்படினா புளி தண்ணி ஆட் பண்ண போறோம் இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போறோம் சோ உப்பு தான் வந்து நம்ம செய்ய போற மொத்த டிஷ்மே டேஸ்ட் தருது என்ன வண்டியா இருந்தாலும் அது பெட்ரோல் முக்கியன்ற மாதிரி என்ன நம்ம சமைச்சாலுமே அதுக்கு டேஸ்ட் தருது அந்த உப்பு தான் சோ அந்த உப்பு ஆட் பண்ண போறோம் தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளவு போட்டுக்கோங்க சோ அப்படியே நம்ம உப்பு எடுத்து அப்படியே போட்டு வேண்டியதான் இப்போ கொஞ்சம் அந்த மீன் குழம்புக்கான அந்த டெக்ஸ்சர் கலர்லாம் வந்திருக்கு பாதா தெரியும் உங்களுக்கு இந்த டைம் வந்து மாங்காய் ஆட் பண்ற டைம் சமையா இருக்கு மீன் குழம்பு இன்னும் சோ மாங்காய் நம்ம போட்டுறலாம் நாம வந்து இத க்ளோஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம அடுத்து நம்ம டிஷோட ஹீரோ மீனை தான் ஆட் பண்ண போறோம் சோ நாம க்ளோஸ் பண்ணிரலாம் சோ அது வந்து கொதி வரட்டும் சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய விரால் மீன் எடுத்துறோம் ஏரி விரால் மீன் அப்படினு சொல்வாங்க சோ இந்த மீன் பாத்தீங்கன்னா வந்து மருத்துவ குணம் நிறைய உடைய மீன் இந்த மீன் சோ வந்து இந்த மீன் அதனால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சோ ஏரி மீனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஏரி மீன் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் என்ன கேட்டிங்க அப்படினா வேற லெவல்ல இருக்க ஏரி மீன் அது என்ன தப்பு பண்றாங்க அப்படினா வந்து நம்ம வாங்குற மீனை ஏதாவது ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு செங்கல்லையோ இல்லனா வந்து ஏதாவது கல்ல வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படினா அந்த தோல்ல இருக்க கருப்பு வந்து வெள்ளையா மாறும் வெள்ளையா மாறும்போது அந்த மண் வாசனை எல்லாமே போயிடும் சோ அதுக்கு அப்புறம் அசிஸ்டல் மஞ்சள் தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்தனா இந்த மாதிரி ஆயிடும் அதுக்கு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டேன்னு வெச்சுங்களா அந்த மாதிரி இருப்பாப்புல இவரு சரியா கழுவுனால தான் வந்து அந்த மண் வாசனை வரும் சோ அதனால நிறைய பேர் ஏரி மீனை எடுத்துருவாங்க பட் ஏரி மீனை வந்து கடல் மீனுக்கு டஃப் கொடுக்கும் செம்மையா இருக்கும் ஏரி மீன் அவ்வளவுதான் கொதிக்க சொன்னா எனக்கு இப்பயே கேக்குது பாத்தீங்க அப்படின்னா வந்து செம்மையா இருக்கு இப்போதான் அந்த மீன் குழம்போட வாசனை அந்த அருமமால அப்படியே இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம் வந்து மீன் ஆட் பண்ண போறோம் அது பாருங்களேன் பிஸ்கெட் மாதிரி இருக்காப்புல அப்படியே ஒண்ணு ஒண்ணா அப்படின்னா வந்து ஒண்ணா போட்டோம் அப்படின்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மீன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருந்த மீன் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ இந்த மீனை வெட்டும் போது எடுத்த சில ஷாட்ஸ் நான் ஷூட் பண்ணிருக்கேன் சோ அந்த ஷாட்ஸ் பாத்துட்டு வந்துருங்க என்ன பண்ண போறோம் மீன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் டேஸ்ட் பார்த்து எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா அப்படியே நம்ம கொத்தமல்லி போட்டு மூடி கொதி வர விட்டுறலாம் அப்படி இல்ல அப்படினா வந்து நம்ம எது கம்மியா இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம் சோ எங்களுக்கு எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு நம்ம அப்படியே தரந்துருவோம் ஆஹா சோ இந்த டைம் எதுக்கு அப்படினா வந்து அரே கார்னிஷ் பண்றது கொத்தமல்லி அப்படியே எடுத்து போடுறோம் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன மீன் உடைஞ்சிடக்கூடாது சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம குக் பண்ணால கொதி வந்துருச்சு சோ இப்போ நல்லா வந்து என்ன பண்ண போறோம் நான் வந்து ஆஃப் பண்ண போறேன் இப்போ சோ நம்ம திரும்பி க்ளோஸ் பண்ணிடுவோம் சோ இப்போ அடுத்து என்ன பாடையிலே போட்டு அதே பாரம்பரிய முறையில வந்து சாப்பிட போறோம் ஃபைனலா வந்து முடிச்சிட்டோம் டைம் என்ன அப்படின்னா வந்து 3:15 ஆகுது மணி இப்போ சோ அந்த பசிக்கு எதுக்கும் செம்மையா இருக்க போதும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மீன் குழம்பு பாத்துருங்க ஃபர்ஸ்ட் சுடுதே ஒரு ஆவி பறக்க செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீன் வருத்தது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம இதுலயே கிடையாது பட் அம்மா செஞ்சிட்டாங்க வாசனே சும்மா கம கமன்னு இருக்கு ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ரைஸை பானையில் வடித்த அரிசி அப்படியே உதிரி உதிரியாக இருக்காப்புல அப்படியே குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு இந்த மீன் எடுக்க தெரியுமா அந்த மீன் அப்படியே பிச்சு ஒரு துண்டடி வச்சுட்டு இல்லாம் ஆஹா செம்மையாக இருக்கு அப்படியே உள்ள இந்த சீசாவில் சறுக்குன்னு அப்படியே இறக்குவாங்க அப்படியே சறுக்கின்னு போவாங்க அந்த மாதிரி அப்படியே உள்ளே போயிட்டுருக்காப்புல அந்த மாங்காவோட புளிப்பு இருக்குது தெரியுமா அதுதான் வந்து ஒரு மேஜிக் பண்ணிடுச்சு அந்த மாதிரி இருக்குது எப்போவுமே மீன் குழம்புனா வந்து செம்மையாக தான் இருக்கும் இன்றைக்கி என்ன தெரியல இந்த மண் இதில் செய்யணும் இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடுச்சா தெரியல செம்மையாக இருக்குது இப்போ இது சாடும் போது என்னடா பிரியாணின்ற மாதிரி தோணுது உடையாமல் ரவுண்ட் ஷேப்பாக நம்ம பக்குவமாக எடுத்துருக்கோம்
மீன் சொல்லவே தேவையில்ல, ஃப்ரெஷ்லாம் செம்ம சாஃப்டாக இருக்கும். அம்மா செஞ்ச அந்த வறுத்த மீன் இருக்காப்புல, அவர் ரெடியில் டேஸ்ட் பண்ணிடுவோம். மொத்தத்தில் 100 out of 100 கொடுப்பேன். செம்ம ஃபீஸ்ட் இது. பாரம்பரியமாக செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், மண் பானையிலையும் மண் சட்டிலையும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். மனசு திருப்தியாக இருக்குது, ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ நீங்களும் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மண் பாதம் இருந்துச்சு வந்து கண்டிப்பாக அதில் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னுமே வந்து உடம்புக்கும் ஹெல்த்தி, டேஸ்ட்டும் இன்னும் சமஸ் கூடவாக கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் போல் இந்த மாங்காய் அப்படி வச்சுட்டு இந்த மீன் எடுத்து கொஞ்சம் அதை வச்சுட்டு அப்படியே இந்த வறுத்த மீனை கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு பைட் போயிட்டு முடிச்சிடுறேன்.